ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வாட்டர் கலர் ப்ரஷ் பென் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரங்கிலா பெயிண்ட்டை வந்து நான் வந்து கொஞ்சம் அந்த நிறையவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பட்ஸ் எடுத்திருக்கேன். பட்ஸில் வந்து அந்த ஸ்பான்ஜ் இருக்கும் தெரியுமா, அந்த சைடை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் வச்சுருக்கேன். இன்ஜெக்ஷனில் எண்டில் லாஸ்ட் எண்டில் வந்து நான் அந்த பட்ஸ் வந்து நான் உள்ளே வந்து மாட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் செலோட்டோ போட்டு ஒடிக்கலாம், அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஒட்டலை. இப்போ நான் வந்து அந்த பேக் சைடை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த அந்த வாட்டர் கலர் வாட்டரை நான் வந்து அந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளே ஃபில் பண்ணிக்குவேன். முக்காவாசி ஃபில் பண்ணுங்கள், ரொம்ப ஃபில் பண்ணால் வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் அந்த பேக் சைடை வந்து நல்லா மாட்டிக்கிட்டு இப்போ நான் வந்து நம்மளோட வாட்டர் கலர் ப்ரஷ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த இதை உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன், இவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சமாக கட்டியாகும். அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். தண்ணியாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து அவ்வளோவா ஆட் பண்ணது தெரியாது, கலரும் கம்மியாக சேவ் ஆகும். நான் வந்து கலர் நிறைய ஆட் பண்ணனால எனக்கு கலர் வந்து கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு. நீங்கள் கலர் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கலர் பொடி கூட, கலர் பொடி வேஸ்ட்டாக வீட்டில் எக்ஸ்பைரியான கலர் எசன்ஸு கலர் கேசரி பவுடர் அதை கூட நீங்கள் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம் இந்த இதுக்கு. இப்போ நான் வந்து ஹைலைட்டரை உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன், எவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எழுதி காமிச்சிருப்பேன். நீங்கள் எழுதுறத விட நீங்கள் வந்து வரைஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஐடியா வந்து இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் ஷேர் பண்ணி கொடுங்க எல்லாத்துக்கும். நான் உங்களுக்கு பிடிச்ச நல்ல வீடியோஸ்லாம் நான் போடுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம், நான் அந்த வீடியோ கூட போடலாம். இது ஒரு 2-in-1 கிராஃப்ட் வீடியோ தான். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ. பை பை.